ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் ஹோம் ஃபுட். இன்றைக்கி டீ கடையிலலாம் கிடைக்கக்கூடிய கஜூரா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கஜூரா அப்படி இல்லைன்னா கஜடா, அப்படி இல்லைன்னா முட்டைக்கோஸ் கேக், வெட்டு கேக், அந்த மாதிரி பேரெல்லாம் சொல்லலாம். இப்போ இது செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க, ரொம்ப 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 ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு 3 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். 3 கப் அளவு மைதாவுக்கு 1.5 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு 4 ஏலக்காய், அதுக்கப்புறம் 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் மீடியம் சர்க்கரை போதும்னா 1.25 கப் அளவு சரியாக இருக்கும். சர்க்கரை கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவை அப்படின்னு நினச்சிங்களேன்னா 1.5 கப் அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடியாக பொடி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரவை மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு நார்மல் உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போது ஓரளவு இந்த மாவு முட்டைலாம் மிக்ஸ் ஆன அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அதுவும் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதோட அளவுகளெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது நெய் முட்டைலாம் நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி சேர்த்துட வேண்டாம், எனக்கு செஞ்சு ப்ராக்டிஸ் இருக்குன்றதுனால நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைகிறேன். நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையுங்க. அது நம்ம தண்ணி சேர்க்கும் போது அந்த சர்க்கரை நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுவும் மெல்ட் ஆகும் அந்த தண்ணியோடு சேர்ந்து, அதனால் சீக்கிரமாக தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால தான் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் பிசையக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கையில் மாவு ஒட்டணும் பிசு பிசுன்னு, அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சம் இலக்கணாக இருக்கணும் மாவு. இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 15 நிமிஷம் ஊறிட்ட அப்புறம் இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். அடுத்தது இது ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாம். கையில் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தொட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மாவை எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இது நம்ம கூடெல்லாம் போடணும்னு தேவையில்லை, அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதே அது நல்லா வெடித்து வரும். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். பாருங்கள், உள்ளே போட்டப்புறம் பபுள்ஸ் வரணும், அந்த அளவு சூட்டில் இருக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா மேலே வெந்து வந்துடும், உள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த நம்ம உருட்டி போடுற பால்ஸ் வந்து நல்லா எண்ணெயில் முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அதுவே நல்லா பொரிஞ்சு மேலே எழுந்து வரும். அதை வரையும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது மேலே எழுந்து வந்தப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு விட்டு எல்லா பக்கமும் பொறிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம். இது பொரியறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 5 to 7 minutes எடுக்கும். பட் நல்லா பொறிச்சு நம்ம நிதானமான ஃப்ளேமில் பொறிச்சு எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக கிரிப்ஸியாக, மேலே கிரிப்ஸியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக வரும். பாருங்கள், இப்போ எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கிறதையும் நான் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, ரொம்பவே எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்களா செய்கிறது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அளவுகளெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.